இந்த வீடியோ ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். எக்ஸல் ஃபைலில் வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இமேஜ் டேட்டா வந்து டேபிளாக வந்து இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு இமேஜ் ஃபைல், இதில் வந்து டேட்டாஸ் இருக்குது. இதை நம்ம எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணால் ஜஸ்ட்டு இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம பார்த்து டைப் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஃபீச்சர் என்னன்னாக்கா, அந்த இமேஜை வந்து டேபிளாக வந்து இம்மிடியேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, இன்செர்ட், இன்செர்ட்டில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன், இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ், இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பிளேஸ் ஓவர் செல், இதில் வந்து திஸ் டிவைஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்மளோட இமேஜ் எங்கே இருக்கோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணோம். அப்படின்னாக்கா இமேஜ் ஃபைல் வந்து இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு. நம்மளோட ரெக்யர்மெண்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து டேபிளாக இருக்கணும், இது வந்து எடிட்டபுளாக இருக்கணும், இதுதான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், சேம் பேஜ் தான். இதில் வந்து டேட்டாஸ், இந்த டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து ஃப்ரம் பிக்சரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்க, அந்த இமேஜ் வந்து இப்போ டேட்டா ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இன்செர்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்து, இன்செர்ட் டேட்டா எகைன் கொடுத்தீங்கன்னா, அந்த இமேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு செகண்டில் வந்து நமக்கு எடிட்டபுள் ஃபார்மெட்டாக வந்து செல்லாக வந்து எடிட்டபுள் ஃபார்மெட்டுக்கு டேபிளாக வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான மாதிரி வந்து இந்த டேட்டாவை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பேப்பராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி இந்த சேம் மெத்தடை நீங்கள் எக்ஸலுக்கு ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எளிமையான மெத்தட். இதுக்காக வந்து நீங்கள் அதை பார்த்து நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. நமக்கு டைம் சேவிங் ஆப்ஷன். இதெல்லாம் சிம்பிளான ட்ரிக்ஸ் தான், பட் உங்களோட ரெகுலர் ஒர்க்குக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வர்சன் வந்து மைக்ரோசாஃப்ட் 365. உங்களோட வர்சனில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ ஒரு இமேஜை நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஆப்ஷன் தான். இதே ஒரு பர்டிகுலர் செல்லில் வந்து அந்த இமேஜை வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், அந்த சைஸ் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் இல்லுஸ்ட்ரேஷன்ஸில் பிக்சர்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பிளேஸ் இன் எக்ஸல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த இமேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம கிளிக் பண்ணனாக்கா, நம்ம செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் செல்லில் மட்டும் அந்த டேபிள் வந்து ஆட்டோ ஃபிட் ஆயிரும். இது ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் ரெகுலர் ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, ஒரு சில 3D இமேஜ் கூட இந்த எக்ஸலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இது வந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும், தேவைப்பட்டால் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த 3D இமேஜ் உங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்தால் அதை இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்டே வந்து அவைலபிள் 3D இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் டைரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து இன்சர்ட் இல்லுஸ்ட்ரேஷனில் 3D மாடல்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணி, இது உங்கள் சிஸ்டமில் இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்டு வந்து ஸ்டாக் 3D மாடல் நீங்கள் கிளிக் பண்ணுனா டிஃபால்ட்டாக சிஸ்டமில் இருக்கக்கூடிய அனிமேஷன் இமேஜ், இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா, அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து எக்ஸல் சீட்டில் கன்வெர்ட் ஆகிரும். இந்த இமேஜை வந்து 360 டிகிரி ரொட்டேஷனில் நமக்கு தேவையான மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சு நம்ம கிளிக் பண்ணோம், எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். அனிமேஷன் ஆகிற மாதிரியும் இமேஜஸ் இருக்குது, அதையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். அதுவும் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ சேம் ஆப்ஷன் தான், கேட்டகரிஸ் வைஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க. இப்போ நான் அனிமல்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து அனிமேஷன் மோடில் இருக்கும், 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த அனிமேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டரில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அப்படி அனிமேஷன் வேணும் அப்படின்னாக்க திரும்ப ப்ளே பண்ணிங்கன்னா அனிமேஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அந்த 360 டிகிரியில் வந்து பிக்சரோட அலைன்மெண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி தான் வந்து எளிய முறையில் வந்து இமேஜை வந்து டேட்டாவாக வந்து எளிமையாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட அந்த 3D இமேஜஸ் வந்து உங்களோட ஃபைலில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.